இப்போ நம்ம வந்து அடுத்த கேஸ் பார்க்க போறோம். அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ் இன் கண்டக்டர். ஒரு கண்டக்டர்ல சார்ஜஸ் வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும்? நம்ம கொடுத்துட்டோம், சார்ஜ் வந்து கொடுத்துட்டோம். கூலும் சார்ஜ் ஒரு 20 கூலும், 100 கூலும் ஒரு ஸ்பியருக்கு கொடுத்துட்டோம். சரி, அந்த சார்ஜஸ் எல்லாம் போய் எங்க போய் அக்காமடேட் ஆகுது, எங்க போய் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அதுக்கான இது பண்ண போறோம். அதே மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பியருக்கு இடையில ஒரு கனெக்டிங் ஒயர் இருக்குது பாருங்க. இந்த மாதிரி ஒரு ஒயர் கனெக்ட் பண்ணோம்னா சார்ஜஸ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது தான் வந்து இந்த பார்ட்டோட முக்கியமான சாராம்சம். பார்த்துக்கோங்க, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இது ஒரு ஸ்பியரு, இது ஒரு ஸ்பியர், ரெண்டு கண்டக்டிங் ஸ்பியர் எடுத்துக்கலாம். இந்த ஸ்பியருக்கு நான் வந்து ஏ அப்படின்னு பேர் வச்சிருக்கேன், இந்த ஸ்பியருக்கு பி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்கேன். அதே மாதிரி இதோட ரேடியஸ் வந்து R1, இதோட ரேடியஸ் வந்து R2. இந்த ஸ்பியர்ல இருக்கக்கூடிய சார்ஜஸ் வந்து Q1, இந்த இதுல இருக்கிற சார்ஜஸ் வந்து Q2. ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த கிளாசிபிகேஷன் ஆஃப் த பிக்சர், இது ஒரு ஒரு இது மாதிரி ஸ்டோரி மாதிரி முன்னாடி எழுதுவோம். ஓகேவா? இப்போ இதை புரிஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்றேன், அது பர்டிகுலர் குவான்டிட்டி சார்ஜ் வந்து நான் கொடுக்குறேன், ஏதாவது ஒரு ஸ்பியருக்கு நான் கொடுக்குறேன். அப்படி கொடுக்கும் பொழுது இந்த ஸ்பியருக்கோ இந்த ஸ்பியருக்கோ நான் எவ்வளோ சார்ஜ் கொடுக்குறேன், கியூ அப்படிங்கிற சார்ஜ் வந்து கொடுக்குறேன். அப்போ அந்த சார்ஜ் வந்து என்னாகும் அப்படின்னா, இந்த கனெக்டிங் ஒயர் இருக்கிறதுனால இதுலேயும் டிஸ்ட்ரிபியூட் ஆகும், இதுலேயும் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அப்போ ரெண்டு ஸ்பியர்லையுமே டிஸ்ட்ரிபியூட் ஆகிறக்க ஆரம்பிச்சிடும். இப்போ யூனிஃபார்மாக ரெண்டுலேயுமே வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டு ஈக்லிபிரியம் ஸ்டேட்டஸை அட்டைன் பண்ணும். ஈக்லிபிரியம், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு டம்ளரில் ஹாட் வாட்டர் எடுத்துக்கிறேன், அது வந்து 50 டிகிரி செல்சியஸ். இன்னொரு டம்ளரில் வந்து கூல் வாட்டர் 10 டிகிரி செல்சியஸில் இருக்குது. இப்போ ரெண்டையும் நான் மிக்ஸ் பண்ணி ஒன்று மேலே ஒன்று கவுத்து வைக்கிறேன். இப்போ 60 டிகிரி ஆவரேஜ் டெம்பரேச்சர் பார்த்துட்டு அது மாடரேட்டாக ஃபுல்லாக வந்து ஆவரேஜ் டெம்பரேச்சர் அட்டைன் ஆகிற வரைக்கும் இதில் இருக்கிற ஹீட் இதுக்கும், இதில் இருக்கிற ஹீட்டு அதுக்கும் அப்படி போயிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் இந்த சார்ஜஸும் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிற வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். இப்போ நான் எவ்வளோ சார்ஜ் கொடுத்துருப்பேன் அப்படின்னா, கியூ சார்ஜ் கொடுத்துருப்பேன், அதோட டோட்டல் வந்து Q1 + Q2. ஓகே, கியூ அப்படிங்கிறது வந்து Q1 + Q2. நமக்கு முதலேயே வோல்டேஜுக்கு வந்து நமக்கு ஈக்குவேஷன் தெரியும் இல்லையா? ஏ ஸ்பியர் எடுத்துட்டேன் அப்படின்னா 1/4π0, அதில் இருக்கக்கூடிய சார்ஜஸ் Q1, அதோட ரேடியஸ் வந்து R1. அதே மாதிரி நான் விபி எடுத்துக்கிறேன், எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்க்குறேன், 1/4π0 Q2/R2. ஓகேவா? இந்த ரெண்டு அளவுக்கு தான் சார்ஜஸ் வந்து அதில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். இப்போ நான் சொல்லியிருக்கேன் ரெண்டுமே வந்து ஈக்லிபிரியம் அட்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஈக்லிபிரியம் அட்டைன் பண்ணணும்னா விஏ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், விபிக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ விஏனா என்ன, Q1/R1, விபின்னா என்ன, Q2/R2. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, இது ரெண்டையும் நான் ஈக்குவேட் பண்ற பார்த்துக்கோங்க, இது இதையும் 1/4π0 Q1/R1 = 1/4π0 Q2/R2. இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டா, இந்த இதுவும் கவனிச்சுக்கோங்க, 1/4π0 இது வந்து கேன்சல் ஆயிரும். மிச்சம் நமக்கு என்னதான் இருக்கும், Q1/R1 = Q2/R2 இருக்கும். ஓகேவா? இப்போ இது நல்லா புரிஞ்சிச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது வந்து நம்ம வந்து சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டிக்கு போகணும். இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன பாயிண்ட்டு அப்படிங்கிறத நல்லா ஞாபகம். இப்போ சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுச்சுன்னு சொல்லியாச்சு, அப்போ டென்சிட்டி சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆயாச்சு அப்படின்னா எவ்வளோ சார்ஜ் டென்சிட்டி இருக்க முடியும், சார்ஜ் டென்சிட்டி வந்து எவ்வளோ இருக்க முடியும், இது அடுத்த பாயிண்ட். ஓகே, சார்ஜ் டென்சிட்டி எவ்வளோ இருக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ Q1 எடுத்துட்டோன்னா ஏ இன்ட்டு சிக்மா, இது நேற்று பார்த்தோம்ல σ1. ஏங்கிறது வந்து அது ஸ்பியராக இருக்கிறதுனால 4π R² ரேடியஸ் R1. அப்போ Q1 = 4π R² × σ1. அதே மாதிரி Q2 எப்படி எழுதலாம், 4π R² × σ2. ஓகேவா? இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு ஈக்குவேஷனில் கொண்டு போய் போட்டு அட்டு ஈக்லிபிரியம் ஸ்டேட்டஸில் எப்படி இருக்கும்,
Q1 is equal to Q2 தானே அப்படினா என்ன பண்ணிக்கலாம் 4 pi R1 squared sigma 1 is equal to 4 pi R2 squared sigma 2 4 pi cancel ஆயிரும் நம்ம முதல்லயே நம்ம ஒரு ஈக்குவேஷன் போட்டுறோம் R1 squared வந்து நம்ம ரொம்ப சின்னதா இருக்கு அதனால நம்ம R1 அப்படினு எடுத்துறோம் இல்லையா R1 sigma அப்ப நம்ம இது சிம்பிளா என்ன பண்ணிக்கலாம் sigma R வந்து கான்ஸ்டன்ட் அப்படினு எடுத்துக்கலாம் ஏன் sigma R கான்ஸ்டன்ட் ஈக்குவலா தானே இருக்கு அதனால sigma R வந்து கான்ஸ்டன்ட் அப்படினு எடுத்துக்கலாம் ஓகேவா இப்ப இதில இருந்து நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம ரிடியூஸ் பண்ண முடியும் இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் வீக்கு வந்து ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம் பொட்டன்ஷியல் சாரி வோல்டேஜுக்கு வந்து ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம் Q1 பை R1 அட் ஈக்விலிபிரியம் ஸ்டேட்டஸ்ல இந்த ஈக்குவேஷன் இது நம்ம ப்ராப்ளத்துல இப்ப சப்ஸ்டியூட் பண்ண போறோம் அதே மாதிரி சிக்மா 1 R1 சிக்மா R இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் ரெண்டு ஈக்குவேஷன் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா போதும் அதை நம்ம இப்ப எழுதிக்கலாம் ஓகேவா அடுத்த கொஸ்டின் பாருங்க எக்ஸாம்பிள் 1.23 இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள் 1.23 கொடுத்துருக்காங்க இதுல பார்த்துக்கோங்க இங்க இருக்குது